கரூர் மாவட்டம் அடுத்துள்ள வெண்ணமலையில் அமைந்துள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மக்கள் பயன்பெறும் வகையில் புதிய திருமண மண்டபம் கட்டுவதற்கான பூமி பூஜை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. பூஜையை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த முத்துக்குமார் உமாதேவி தம்பதியரின் மகன் ஹரிஷ் அங்குள்ள கிராண்ட் கிட்ஸ் பிளே பள்ளியில் 4வது வகுப்பு படித்து வருகிறார். ஞாபக சக்தி திறன் கொண்ட மாணவன் ஹரிஷ் ஒவ்வொரு நாட்டின் கொடியை பார்த்து அது எந்த நாட்டின் கொடி என்று உடனடியாக சொல்லி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். மாணவனுக்கு பல்வேறு தரப்பினர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். மதுரை போடிநாயக்கனூர் அகல ரயில் பாதை அமைக்கும் பணி நிறைவடைந்தது. இதனையடுத்து மதுரையில் இருந்து உசலம்பட்டி வரையில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. சோதனை ஓட்டத்தின் போது ரயில்வே துறையின் உயர் அதிகாரிகள் பங்கு பெற்றனர். சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 123வது பிறந்தநாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்லப்பாண்டி நகர் புவனகிரி அம்மன் கோவிலில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நற்பணி நண்பர்கள் இயக்கம் சார்பாக லட்டுகள் மற்றும் அன்னதானம் ஏழை எளியோருக்கு வழங்கப்பட்டது. நற்பணி இயக்கத்தின் நிர்வாகிகள் பாலமுருகன், முருகேச பாண்டியன், 21வது வார்டு அதிமுக செயலாளர் சட்டமுத்து, ஃபார்வர்ட் பிளாக் ஒன்றிய செயலாளர் பொன்னையா மற்றும் நற்பணி இயக்கத்தின் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள செண்பகவள்ளி அம்மன் உடனுறை பூவநாத சுவாமி கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து 1008 தீபங்கள் ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.